மாவட்டத்தில் கடந்த மாதம் பருவம் தவறி பெய்த பலத்த மழையால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் மதிப்பிலான நிலக்கடலை பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். மார்க்கெட் கடலையும் சரி நெல்லும் சரி எல்லாமே வீணாக போச்சு. இந்த நிலக்கடலை போட்டது வீணாக போச்சு. மறுபடியும் எல்லாம் கடன் வாங்கி தான் மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்திரத்து கூட காசு கொடுக்காம வழி இல்லாமல் தான் இப்போ எல்லாம் உழவு மாடலை வச்சு உழுது போட்டு எல்லாம் கலைச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதிக அளவு நஷ்டம் ஏற்பட்டதால் டிராக்டர் வைத்து உழவு செய்ய வழியின்றி மாடுகளை கொண்டு ஏற்கலப்பை மூலம் நிலக்கடலை சாகுபடியில் நம்பிக்கையோடு ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்திலேயே கடலூர் மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில்தான் நிலக்கடலை உற்பத்தியும் ஏற்றுமதியும் அதிக அளவில் நடைபெறுகிறது. கூலி ட்ரக்கு இயந்திரம் வச்சு உழுவுறதுக்கு கூலி கொடுக்க வசதி இல்லை. அதனால மாட்டை பிடிச்சி நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணுக்குள்ள பிடிச்சி பழகி உழுது கல்லேஜ் போட்டுருக்கோம். அதுவும் பட்டம் தவறி போறதுனால முறையான விளைச்சல் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை சுற்றிய பகுதிகளான கரும்பராயன் கோட்டை, பாத்தம்பட்டி, மரமடுக்கி, பரவக்கோட்டை, கோவிலூர், வம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் ஆண்டுதோறும் மார்கழி மாதங்களில் அதிக அளவில் நிலக்கடலை சாகுபடியில் ஈடுபடுவது வழக்கம். ஆலங்குடி அருகே உள்ள கரும்பராயன் கோட்டை, பாத்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே மார்கழி பட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த நிலக்கடலை பயிர்கள் மழையால் சேதமடைந்ததால் சாகுபடிக்காக வாங்கிய கடனை கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வேறு வழியின்றி மீண்டும் தற்போது நிலக்கடலை சாகுபடியில் அப்பகுதி விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். டிராக்டர் வைத்து உழுவதற்கு தங்களிடம் பணமில்லாத காரணத்தால் வீட்டில் உள்ள காளை மாடுகளை கொண்டு ஏற்கலப்பை மூலம் உழவு செய்து நிலக்கடலைகளை விதைத்து வருகின்றனர். இதில் ஓரளவு மகசூல் கிடைத்தால்தான் ஏற்கனவே பெற்ற கடனையும் தற்போது விதை கடலைக்காக பெற்ற கடனையும் அடைக்க முடியும் என்றும் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதோடு தற்போது பயிரிடப்பட்டுள்ள நிலக்கடலை பயிர்களுக்கு அரசு காப்பீடு வசதி செய்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடனை கட்ட முடியாத சூழ்நிலையில் மனம் தளராமல் ஏற்கலப்பைகளை கொண்டு நிலக்கடலை சாகுபடியில் ஈடுபடும் புதுக்கோட்டை விவசாயிகள் இந்த வருடம் நல்ல மகசூல் பெற வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு.